கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமையுள்ளார். அப்புறம் எறும்பின் வழின்னா என்னங்க? எறும்பின் வழி என்று சொன்னா எறும்பு பலசாலி, அது அப்படி தட்டினா தூக்கி செத்து போயிடும், அது போய் பலசாலியான்னு கேட்கலாம். நீங்க கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமையுண்டாகும். எறும்பு தன்னை விட 50 மடங்கு அதிக வெயிட்டு தூக்குமா? மனிதன் அப்படி அல்ல. மனிதன் இப்போ ஒரு நான் ஒரு 50 கிலோ, நான் 50 கிலோன்னு சொன்னால் ஒரு மனிதன் 100 கிலோ வெயிட்டு தான் தூக்குவான் அதிகபட்சம். ஏன்னா ஒரு மனிதனால் அதிகபட்சமாக 2 மடங்கு வெயிட்டு தான் தூக்க முடியும். இல்லை சொல்லப்போ அவன் வெயிட்டே அவன் தூக்க முடியாது. அவன் வெயிட்டே அவன் வெயிட்னா 50 கிலோ வெயிட்டாக இருக்குன்னா அவனால் ஒரு 50 கிலோ வெயிட்டே தூக்க முடியாது. ஒரு 100 கிலோ வெயிட் உள்ள மனுஷன் அவனே செய்ய முடியாது. அதிகபட்சம் அவனால் ஒரு 100 கிலோ தான் தூக்க முடியும். ஒரு வேளை நல்லா ட்ரைனிங் எடுத்து அவன் தூக்குவான் என்று சொன்னால் 2 மடங்கு அதிகமாக தூக்கும். அதான் ரெக்கார்டு. 3 மடங்கெலாம் தூக்கவே முடியாது, உடஞ்சி போயிடும், எலும்பெல்லாம் உடஞ்சி போயிடும். அப்படியானால் 2 மடங்கு வெயிட்டை தூக்கக்கூடிய மனிதன் அவன் தான் பலசாலி. நீங்கள் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி அவனால் அதிகபட்சம் 2 மடங்கு தான் வெயிட்டை தூக்க முடியும். ஆனால் எறும்பு அப்படி அல்ல. அது சின்ன ஒரு அற்பமான ஒரு பிராணி, சின்ன ஜீவராசி தான் அது. ஆனால் அது அது 1 கிராம்னா அது 50.1 மில்லி கிராம்னு வச்சுப்போமே, அது என்ன செய்யுமா? அதாவது 50 மடங்கு வெயிட்டை தூக்குமா? ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னு சொன்னால் எறும்பு தன்னை விட அதிகமான சுமையை சுமப்பது, பலக்கு பலத்தை பலம் வச்சிருக்கு, அந்த அளவுக்கு பலம் வச்சிருக்கு. எறும்பு பலசாலி. இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய பலன் நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் முக்கியமானது. பவுல் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் பேச்சில் இல்லை, பலத்தில் இருக்கு. ஆனா அப்படி செஞ்சேன், ஆனா இப்படி செஞ்சேன். சில பேர்லாம் ஃபோனில் மணிக்கணக்காக பேசுவாங்க, அதுவும் பலம் தானே வச்சுப்போமே, மணிக்கணக்காக பேசுறது கூட. ஆனால் என்ன செய்யணும், என் பலம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். பரலோகராஜன் பேச்சில் இல்லை, பலத்தில் இருக்கு. பேச்சை விட அதிகமாக நம்ம செய்கையை காட்ட வேண்டியதாக இருக்கும். விசுவாசம் கிரிய மாதிரி பேச்சு பலம். இங்கே பேசுறத விட பலத்தினால செய்ய வேண்டியவைகள் அதிகம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாதா. இப்படி நிறைய வசனம் நம்ம சொல்லிக்கிறோம். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயாகில் உன் பலன் குறுகினது. உனக்கு ஆபத்து காலம் தான் நீ சோர்ந்து போயிடுவார். இப்போ எறும்பு தன்னோட 50 மடங்கு வெயிட்டு தூக்குது, அது ஒரு எக்ஸாம்பிள். அது வழி நான் என்ன செய்யணும், நான் பலத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆபத்து காலம் வந்தோம்னா உடனே நம்ம சுருங்கிடக்கூடாது. நான் பலசாலிங்கிறத தளர்ந்து போ. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பலம் போகிறதுக்கு காரணமே அவங்களுடைய சிந்தனை தான், என்னால் முடியாது, என்னால் முடியாது என்று சொல்லி. இதெல்லாம் நிறைய உதாரணங்கள் இருந்தாலும் நான் சொல்ல விரும்பலை. நேரமாக நம்முடைய பலம் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். முடியாதுன்னா முடியாது தான். சில பேருக்கு நேரமே இருக்காது, நேரமே இல்லை, நேரமே இல்லை. ஆனால் நேரம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமான வேலைகள் செய்வார்கள். எப்படின்னா அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க என் பலம் என்ன, என்னால் எவ்வளோ வேலை செய்ய முடியும். அப்போ பரலோகராஜ்ய பேச்சில் பலத்தில் இருக்க நம்மளுடைய பலத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? நிறைய பேர் இந்த வேலை செஞ்சால் போதும்னு நினச்சிடறாங்க. சில பேர் ஒரு டிவி பார்க்குற 3 மணி நேரத்தை கட் பண்ணாங்க, சில பேர் டிவி பார்க்குற கிரிக்கெட் பார்க்குற 4 மணி நேரத்தை கட் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 3-4 மணி நேரம் மிச்சமாகும். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம பலம் எப்படி நம்ம நேரத்தை எடுக்கிறோம், நம்ம பலத்தை எப்படி எடுக்கிறோம்? நேரம் வந்து காலம் பொன் போன்றது. ஆனால் அந்த காலத்தை நம்ம என்ன செய்யணும், நிறைய விரயமாக்கி நம்முடைய பலத்தையும் இழந்து போய்விடுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை. நிறைய காரியங்கள் சொல்லும், பலம் முக்கியம், பலம் முக்கியம். அப்போது அவனுடைய வசனம் பலமான பொருள்களை சுமக்கிறோங்கிறது மட்டும் கிடையாது, நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கிறோம் அப்போ தான் நம்முடைய பலன் பூர்ணமாக விளங்கும். சோர்ந்து போகாமல் இருக்கிறது நம்முடைய பலன். எவ்வளோ அடித்தாலும் தாங்குறோம் அப்படின்னு இல்லை. யோபை பற்றி யோசிக்கும்போது யோபுக்கு இருந்த 2 சோதனை. முதல் சோதனை கம்ப்ளீட்டாக அவனுடைய சொத்து பத்து பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து போயாச்சு கம்ப்ளீட்டாக. இதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிறது உயிர் மட்டும்தான், மனைவி. ஆனால் பிசாசுக்கு அதுவும் கொடுக்கல. கடைசியாக செய்கிறான், சரீரத்தை வாதிக்கிறான். எப்படி இருக்கும் கட்டி கட்டியா? மற்றவங்களுக்கு முன்பு யோபு எவ்வளோ கீர்த்தி பெற்றுனா இருந்திருப்பான். திருவிழ போகும்போது அவனை கண்டாலே ஓடி ஒளிடுவாங்களாம். இன்னைக்கு எகத்தாளமாக சிரிக்கிறாங்க. எகத்தாளமாக எப்படி இருக்கும் யோபுக்கு? ஆனால் யோபு கடைசி மட்டும் தேவனை தூஷிக்கலை, சபிக்கலைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இறுதியில் சோதனை காலம் முடிவில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகி யோபு நிதானமாய் பேசினது போல அவன் நண்பர்களை பார்த்து நீங்கள் பேசவில்லை என்று சொல்லுகிறார். ஆக
யோபு கிருபையெல்லாம் பாருங்க, அவனுக்கு பலம் போயிடுச்சு, உடம்புல எல்லாம் போயிடுச்சு. அந்த விசுவாசம் அவனை கடைசி ஆண்டவருடைய நம்பிக்கை விட்டு கண்டு போய் விடவே இல்லை. என்பிப்பை நான் பார்ப்பேன், எனக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு நீதி செய்வா. அவர் சோதிக்கிற அளவுக்கு நான் பாத்திரமான இல்லை. மற்றவன் சொல்றான் நீ தப்பு பண்ணிட்டேன்றாங்க, இல்லை. கடைசியிலும் தன் நம்பிக்கையை விடாம இழக்காம இருந்தான். கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு பலன். கர்த்தருடைய நிறைய வசனம் சொல்லிக்கொண்டே போகலாம். நமக்கு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க தெரியணும். குத் எப்படி நம்முடைய மகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ள இருக்க மகிழ்ச்சி, அதோட விசுவாசம். இன்னும் சொல்ல போனா நாம் ஆண்டோருக்காக எதையும் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படும். சில பேருக்கு அது அதுக்குள்ள வரவே வராது. வசம் தெளிவாக சொல்ல, செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படும். என்னை யாராவது எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு ஈகம் தான், எப்படி அது எப்படி நீ என்ன வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது எப்படி, அது எப்படி? ஆனால் செலவு வேதம் தெளிவாக சொல்லுகிறது, செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படும். நானும் செலவு செய்வேன், என்னுடைய செலவு என்னுடைய செலவுகளை நான் செய்வேன். என்னை யாருன்னு அவனுடைய காரியத்துக்காக செலவு பண்ணும்பொழுது அதுக்கும் நான் உடன்படுவேன். இயேசுவாக தானே சொன்னார், உன்னை ஒருவன் ஒரு மணி தூரம் போக பண்ணால் நீ ரெண்டு மணி தூரம் போ. லேசுப்பட்ட காரியமா? லேசுப்பட்ட காரியமா? ரெண்டு முறை செய்யணுமா அப்படின்னா? ஒரு மணி பத்து மணி தூரம் போக சொன்ன, இருபது மணி தூரம் போகணுமா? வசனம் அப்படி தானே சொல்லுது. உன்னை யாருக்கு வந்து பலன் சம்பந்தமா என்னென்னலாம் உன்னை வந்து இது பண்ணுறாங்களோ, எதுக்கும் வில்லினஸ், எல்லாத்துக்கும் செய்ய ஆயத்தமாக இரு. அப்போ தான் யாரும் அசைக்க முடியாது. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை. கர்த்தர் நம்ம வலது பரிசத்தில் இருந்தால் நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இன்னும் சொல்லப்போனால் பவுல் சொல்லுகிறார், நான் கூட என்ற ஃபேஸ்புக்கு ஆரம்பித்த நாளில் அந்த வசந்த போட்டுருக்கான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாரே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. த்ரூ ஹிம் ஐ கேன் டூ எவ்ரி திங். அவர் என்னை பலப்படுத்துகிறார், அது நமக்கு உள்ள இருக்கும். நான் செய்கிறது எல்லாம் என்னால் இல்லை, அவர் என்னை பலப்படுத்துறதுனால. அப்போ எறும்புக்கு அந்த ஒரு கிருபை இருக்கும். எறும்பு போல நான் சொல்ல, நாம் வந்து 100-50 கிலோன்னா நான் சொல்ல, 5000 கிலோ தூக்க சொல்ல, மன்னிக்க வேண்டும், 2500 கிலோவை தூக்க சொல்லலை. 50 மடங்கு வெயிட் தான் வில்லிங்னஸ் டு டூ மேக்ஸிமம் எபிலிட்டி. எதை செய்ய சொன்னாலும் அதை செலவு சொல்லும்போது செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் என்று சொல்லிட்டு வாத்திய சொல்கிறார். இப்போ நம்ம வந்து ஊழியன்னு வரும்பொழுது நம்ம இறங்கவே கூடாது. நம்முடைய சொந்த விருப்பம் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். நிறைய வசனங்கள் இருக்குது. பரலோக ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்குது. நம்ம பலம் என்ன? பலம் என்ன? நம்முடைய பலம் பொறுத்து தான் நாம் சோம்பேறியாக இல்லையான்னு தெரியும். இப்போ சோம்பேறிக்கலாம். அங்கே வசனம் என்ன? நீ பலப்படு, சோர்ந்து போகாத, கர்த்தரில் மகிழ்ச்சியாக இரு. ஆண்டோடைய காரியத்துக்காக எதையும் செய். உன்னை பலப்படுத்த போகிறது ஆண்டோடைய ஆண்டோர் தான். அவர் தான் உன்னை பலப்படுத்த போகிற. ஆனால் எதுக்கு ஆயத்தமாக இரு? செலவு பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இரு. செலவு பண்ணப்படுறதுக்கும் ஆயத்தமாக இரு. டிசபிளாக இருக்காது. நீ அப்படியே உன்னை பெருசாக யோசிக்காது. அதான் பவுல் சொல்லுகிற இன்னொரு அவர் நம்முடைய நாம வந்து சரீரம், நம்ம வந்து கிறிஸ்து அறையப்பட்டுட்டோம். இனி நான் இல்லை, இயேசுவே நம்மளை ஜீவிக்கிறார். அப்போ நான் எப்படி என்னுடைய சொந்த விருப்பம் எப்படி செலவு பண்ணுறதுக்கு, என்னை யாரும் செலவு பண்ணுறதுக்கு எப்படி? கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமையுண்டாக. என்னை பற்றி சொல்வது நான் குறைச்சிருக்கேன். என்னை பற்றி இல்லை, உங்கள் காரியங்கள் யோசிச்சுப்பாங்க. எவ்வளவு காரியங்கள் யாருக்காக செலவு பண்ணப்படுறீங்க அப்படி யோசிச்சுட்டு இரும்பை போல் ஞானத்தை வளர்வோம். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமையுண்டாக. நாம ஜெபிப்போம். எல்லிசி நல்ல தரப்புனே, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கூட கத்தாவே பாராஜா, இந்த பேரில் மண்டராஜா இரும்பில்லை அல்லது இன்னொரு தகுதியை கொடுத்து நாங்கள் வாசித்தோம். இந்த கிருபை எங்களை அதிகமாய் அந்த வெளிப்படும்படியாக நீ கிருபை தாங்க ராஜா. எங்கள் ஒவ்வொருக்கும் பலத்தின் மேலே பலன் கொண்டு நாங்கள் அந்த பரலோகத்தை தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்நாளில் பேச்சிலே அல்ல அப்பா, பலத்தோடு கூட நாங்கள் பூர்ணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. அடவே அப்பா, ஒரு எங்களுக்கு இந்த குறைவுகள்லாம் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய நேரங்கள் வீணாய் விரயமாகக்கூடாது. எங்களுடைய பணம், எங்களுடைய செலவுகள், எங்களுடைய பலம் வீணாய் விரயமாகக்கூடாது. அதுக்கு வேண்டி கிருபையை தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே.